இறையசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சத்தியத்தை சத்தமாக முழக்கமிட கடவுள் கொடுத்த இந்த நேரத்திற்காக கடவுளுக்கு நன்றி கூறுகின்றேன். கடவுளுக்கு நன்றி கூறுகிறோம் என்றால் அவர் நல்லவர், அவரை புகழ்கின்றோம் என்றால் அவர் பெரியவர், அவரை வழிபடுகின்றோம் என்றால் அவர் பரிசுத்தர். கடவுள் நல்லவராக இருப்பதினால் அவரை அவரோடு இருப்பவர்களுக்கும் அவரை சார்ந்திருப்பவர்களுக்கும் எந்த நன்மைகளும் குறைபடுவதில்லை, அவருடைய நன்மை தரங்களால் நிரப்புகின்றார். அன்புக்குரியவர்களே, சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஜெப கூழ்கைக்கு என்னை அழைத்தார்கள். அங்கே திருப்பலி நிறைவேற்றி ஜெபம் முடிந்த பிறகு அது சாயங்கால நேரம், இரவு உணவு இன்னும் வரவில்லை. ஆகவே அந்த நேரத்திலே அந்த மக்களை பார்த்து நான் சொன்னேன், நீங்கள் இறையனுபவம் பெற்ற மக்கள், ஜெபிக்கிற குழுவாக இருக்கிறது. ஆகவே இந்த நேரத்திலே நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்ற அந்த அனுபவங்களை சாட்சியாக நீங்கள் கூறுங்கள் என்று நான் சொன்னேன். பலர் வந்தார்கள், பல சாட்சியங்களை அவர்கள் சொன்னார்கள். நோய்கள் குணமானதையும் இன்னும் பொருளாதார ஆசீர்வாதங்களை அவர் பெற்றது போன்ற பல சாட்சியங்களை அவர்கள் சொன்னார்கள். அங்கே முன்பகுதியிலே ஒரு சகோதரி அமர்ந்திருந்தார். அவருடைய முகம் பிரகாசமாக இருந்தது. அவர் ஜெபிக்கக்கூடியவர் நபரை போல் இருந்தார்கள். நிச்சயமாக கடவுள் இவருடைய வாழ்க்கையிலே பல அற்புதங்களை செய்திருப்பார் என்று நான் நினைத்தேன். சாட்சியம் கூற வருவார்கள் என்று நினைத்தேன். ஆனால் அவர்கள் வரவில்லை. உணவு வந்து விட்டது, எல்லாரும் கலைந்து விட்டோம். உணவு உண்ண சென்ற போது அந்த சகோதரி ஓடி வந்தாங்க. முன்பகுதியில் இருந்து அந்த சகோதரி, ஃபாதர், பலர் சாட்சியம் சொன்னாங்க, நான் தான் முதலிலே சாட்சியம் சொல்லியிருக்க வேண்டும், ஆனால் நேரமாகிவிட்டது, இருந்தாலும் பரவாயில்லை, இப்போது என் சாட்சியத்தை உங்களோடு கூறுகிறேன் என்று சொன்னார்கள். நான் ஆர்வத்தோடு காத்திருந்தேன். அவர்கள் சொன்னார்கள், ஃபாதர், இதோ நான் என்னுடைய இதயத்திலே பார்வு பிரச்சனை இருக்கிறது, ஹை சுகர் இருக்கிறது என்று பெரிய நோய்களை ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கி கொண்டு போனார்கள். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர்கள் சொன்னார்கள், நான் பலவீனப்படுகிற போது என் குடும்பத்தினர்கள் அவர்கள் கலக்கத்துடன் அவர்கள் என்னை மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்வார்கள். மருத்துவமனையிலே என்னை ஐசியூலே அட்மிட் பண்ணுவார்கள். எல்லாரும் கலக்கத்தோடு இருப்பார்கள், ஆனால் நானோ கூடாக மருத்துவமனைக்கு செல்வேன், கூடாக நான் திரும்பி வருவேன் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். காரணம் என்னவென்றால், என்னோடு இயேசு இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எல்லா நேரம் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராக இருக்கிற இயேசு எல்லா நொடிப்பொழுதும் என்னோடு இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறேன் என்று அந்த சகோதரி சொன்னார்கள். நான் அந்த சகோதரியை பார்த்து சொன்னேன், பலர் பல அற்புதங்களை அவர்கள் சாட்சியமாக சொன்னார்கள். அவர்கள் சொன்ன சாட்சியங்களில் எல்லாம் மிகப்பெரிய சாட்சியம் நீங்கள் சொன்ன சாட்சியம். ஏனென்றால் 24/7 எல்லா நொடிப்பொழுதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என்பதை விசுவாசித்து உணர்கிற ஒரு அனுபவம் தான் மிகப்பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய அற்புதம் என்று அந்த சகோதரியை பார்த்து சொன்னேன். அன்புக்குரியவர்களே, இணைச்சட்டம் அதிகாரம் 31 இறைவார்த்தை 8 நாம் வாசிக்கின்ற போது, ஆண்டவரே உனக்கு முன் செல்வார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், அஞ்சாதே திகையாதே என்று நாம் வாசிக்கின்றோம். இதோ அனைத்தையும் படைத்த கடவுள் மீது நம்பிக்கை வைப்பதை விட கடவுளின் படைப்பிலிருந்து மனிதன் உண்டாக்கிய மருந்தின் மீது பலர் அதிக நம்பிக்கை வைக்கிறார்கள். பலர் மருத்துவமனையில் செலவிடும் நேரம் அளவிற்கு கூட கடவுளோடு செயல்படுவதில்லை. அதற்காக மருந்து தவறு, மருத்துவமனை தவறு என்று நான் கூறவில்லை. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் கடவுள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆகவே இதோ நம்மிலும் பல வீடுகளில் இருக்கிறோம். ஆகவே நாம் கடவுளோடு இருக்கிறோமா என்று நாம் இப்போது நாம் சிந்திப்போம். மேலும் பலர் சொந்த வீடுகளில் ஊர்களிலும் செல்ல முடியாமல் பஸ் நிலையங்களிலும் ரயில் நிலையங்களிலும் முடங்கி கிடக்கிறார்கள். இவர்களுக்காகவும் விசேஷமாக நாம் ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த இன்றைய சூழ்நிலையிலே எத்தனையோ மக்கள் ஆண்டவரே, இதோ தன்னுடைய சொந்த ஊர்களுக்கும் சொந்த வீடுகளுக்கும் இன்னும் போய் சேரவில்லை, வழியிலேயே அவர்கள் முடங்கி கிடக்கிறார்கள். எத்தனையோ நபர்கள் ஆண்டவரே, இதோ பஸ் நிலையங்களிலே அவர்கள் கூட்டம் கூட்டமாக முடங்கி கிடக்கிறார்கள். எத்தனையோ நபர்கள் ரயில் நிலையங்களிலே இதோ சாலை ஓரத்திலே முடங்கி கிடக்கிறார்கள். ஆண்டவரே,
இதோ இவர்களுக்கு நீர் துணை புரியும் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ நாட்டின் தலைவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து இந்த சூழ்நிலைகளை சரி செய்ய இந்த மக்கள், இதோ கலங்குகின்ற இந்த மக்களுக்கு துணை புரிய அவர்களோடு இருந்து வழிநடத்தும் ஆண்டவரே. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை கேள் அன்பு தந்தையே. ஆமேன்.